பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படுவதால் மாணவ மாணவிகளுக்கு கொரோனா பெருந்தொற்று பரவாத வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கல்வித்துறை மற்றும் அனைத்து மாவட்ட நிர்வாகத்தினருக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் கொரோனா பெருந்தொற்று தடுப்பு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பட்டா மாறுதல் கேட்டுள்ள விண்ணப்பங்கள் மீது மாவட்ட ஆட்சியர்கள் கவனம் செலுத்தி உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். மழை காலங்களில் பல்வேறு பகுதிகளில் தேங்கியுள்ள நீரை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அகற்ற வேண்டும் என்று தெரிவித்த முதலமைச்சர், அந்த பகுதிகளில் அடிக்கடி கிருமி நாசினி தெளித்து தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பிரதமரின் அனைவருக்கும் வீட்டுவசதி திட்டம் முறையாக செயல்படுகிறதா என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், நகரங்கள் மற்றும் கிராமப்புறங்களில் தெருவிளக்குகள் பயன்பாடு குறித்து ஆய்வு செய்யவும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.